ஸோ கைஸ் நம்ம அட்மின் டாக்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அட்மின் டாக்ஸ் அப்படின்னாக்கா ஏதோ கேப் கிடைக்கிற நேரத்தில் ஆப்பு தூக்கி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ இறக்குறது அப்படிங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. அட்மின் டாக்ஸுடைய வரையறையும் அது கிடையாது. அட்மின் டாக்ஸ்னா அதுக்கு ஒரு வரையறை நம்ம வகுத்து வச்சிருக்கோம். அட்மின் டாக்ஸ்னாக்கா அது யாரோ போகிற ஒருத்தர் ட்வீட்டுக்குள்ள கீழே உள்ள கமெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறதுங்கிறது கிடையாது. அட்மின் டாக்ஸுக்குள்ள 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தி விடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது அட்மின் டாக்ஸ் நம்ம போட முடியும். அந்த வகையில் நமக்கு ஏற்கனவே இந்த அட்மின் டாக்ஸ் 100 எபிசோடு கடந்து செல்வதற்கு பெரு வாய்ப்பாக அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நபராக இருந்தவர் அண்ணன் எச்சராஜா அவர்கள், மரியாதைக்குரிய எச்சராஜா அவர்கள். அந்த இடத்துக்கு நாம் இன்றைக்கி வந்து அண்ணன் நாராயண் திருப்பதியை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கோம். எப்படி அட்மின் டாக்ஸ் மூலமாக அண்ணன் எச்சராஜா அவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து பிஆர்ஓவாக செயல்பட்டு நம்ம அவரை அடுத்த கட்டத்தை நகர்த்தினோமோ அதே மாதிரி அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்களையும் அடுத்த கட்டத்தை நகர்த்த கொண்டே பொறுப்பு கடமை கட்டாயம் நமக்கு இருக்கு. அந்த வகையில் அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டு, அந்த ட்வீட்டுக்கு கீழே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அட்மின் டாக்ஸ் போறோம்னாக்கா தேர்ந்தெடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப முத்தாய்ப்பா இருக்கணும். சும்மா ஏதாவது எல்லா கமெண்ட்ஸையும் 10 கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு போறது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு. அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே தெரியணும், ஓகே இது பக்காவா இருக்கும் அப்படின்னு. அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறமே சரியா இருக்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் எட்டி பார்த்தோம்னாக்கா சரி ஓகே என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு ஒரு வயசு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கமெண்ட்டை போடுங்க. சரி வேற வழி இல்லை, இப்போ நம்ம அட்மின் டாக்ஸ்க்குள்ள போவோம். முதல்ல அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாரோ ஒருவர் ரசிப்பதற்காக அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது அப்படின்னு கார்த்திக் பி சிதம்பரம்னு இந்த என்ன கட்சிப்பா அவரு தெரியலையா? இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் தெரியல அப்படிங்கிற அப்படி இல்லை, அது நம்ம அவருடைய குத்தமாக சொல்ல முடியாது. என்னாக்கா அவர் ஏதோ அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தாப்பில் உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு நினச்சக்கூடாது. அவர் என்ன கட்சியில் இருக்காருன்னு இப்போ நீங்கள் அவரை போய் கேட்டால் கூட அவரே 2 நிமிஷம் யோசிச்சு தான், ஆமாங்க இந்த இதுங்க இந்த இந்த என்ன பார்த்து இந்த இதுவும் பாங்க இதுவும் பாங்கல இந்த இதுவும் பாங்கப்பா அந்த காங்கிரஸ் அதில் தான்ப்பா நான் இருக்கேன் அப்படின்னு அவரே யோசிச்சு தான் சொல்லுவாப்பில்ல. ஏன்னா ஊர் உலகம் மொத்தமுமே எப்படி பாஜகவை பந்தாடுறது, எப்படி அவங்களை ஒழிச்சுக்கிட்டுறது அப்படின்னு யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் தலைவன் மட்டும் வித்தியாசமாக நெட்ஃப்ளிக்ஸில் என்ன சீரீஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு கே இல்லை நம்ம அவரை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா அவரும் காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, பாஜகவிற்கான எதிர்ப்பு மனால தான் இருக்காருங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், அவர் ஏன் நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள அவ்வளோ சீரியஸ் கேட்டார்னாக்கா நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கூடாது. அவர் ஏதோ ஒரு பொறுப்பற்றவர், தமிழ்நாட்டு மக்களே வெறுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து அப்படின்னாக்கா அது கார்த்திக் பா சிதம்பரம் அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிடக்கூடாது. அவர் நோக்கம் என்ன நெட்ஃப்ளிக்ஸை சீரீஸ் கேட்டார்னா, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்மில் உள்ள சீரீஸில் நிறைய பொலிட்டிக்கல் சார்ந்து நிறைய சீரீஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த பொலிட்டிக்கல் சீரீஸில் ஒரு கட்சி எப்படி எதிர்கொள்வது, அந்த கட்சியை எப்படி வீழ்த்துவது போன்ற வியூகங்கள்லாம் வகுக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேவோட பக்காவான நேரேஷனில் நிறைய வெப்சீரிஸ் வருது, நிறைய படங்கள் வருது. அதனால் அதை பார்த்து பிஜேபி எப்படி வீழ்த்துவது, அவங்கள எப்படி காலி பண்ணுவது, ஒழிச்சு கட்டுவது அப்படிங்கிற ஒரு யுக்தியை கையாளுறதுக்கு அண்ணன் கேட்டிருக்காப்ல. அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னங்க ஒரு பொறுப்பு இல்லாமல் உட்காந்துருக்காரு, இவருக்கு போய் எம்எல்ஏ பதவியெல்லாம் கொடுத்துருக்கீங்களே, இவரெல்லாம் ஒரு ஆளுநர் கட்சியில் வச்சுருக்கீங்களே, அடுத்து தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக கார்த்திக் பா சிதம்பரம் தான் வரப்போறாருன்னா அவரே ஒரு 4 பேரை வச்சு ட்வீட் போட வைக்கிறாரு, அவருக்கு நீங்கள் உழவு செல்வாக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது எனக்கு காதப்பட கேட்குது. ஆனால் அவரோட உண்மையான நோக்கம் என்னன்னாக்கா அதில் உள்ள யுக்தியை கையாள்வதற்காக தான் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸை கேட்டார் தவிர உள்நோக்கம் எதுவும் இல்லை, அவர் ஒரு பொறுப்பற்ற நபர்னு யாரும் கருதக்கூடாது. ஸோ அப்படி அவர் வந்து இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. பாருங்கள் இடிலாம் எதிர்த்துருக்காப்ல பாருங்கள், சாதாரண விஷயமா. அப்போ இடி எதிர்க்கிறாருனாக்கா அப்போ பிஜேபி எதிர்க்கிறான்னு அர்த்தம். அதுக்காக தானே அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு, சும்மா அவர் கண்டல் பண்ணிட்டு அது போட்டிருக்காப்ல. அதுக்கு நாராயண் திருப்பதி அவர்கள் கீழே விளக்கம் கொடுத்துருக்காப்ல, அதை போட்டு இல்லை யாரோ ஒருவர் ருசித்ததற்காக அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது அப்படின்னு ஒரு ஒரு கவுண்டர் அட்டாக் போட்ட கீழே நாராயணன் திருப்பதின்னு வேற இது வேற இல்லை. அதாவது இந்த கவிதை எழுதுறவங்க, இந்த கட்டுரை எழுதுறவங்கலாம் கீரை வந்து தன்னுடைய பேரை போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு ட்வீட்டுகளையும் நாராயண் திருப்பதி நாராயண் ஏன்னா உன் பேர் நாராயண் திருப்பதி தானே, உன் அக்கௌண்ட்டில் தான் அந்த ட்வீட் வருது, சும்மா சும்மா கீழே நாராயண் திருப்பதி நாராயண் திருப்பதி போட்டுட்ருக்கேன். அதனால் இப்போ இதான் அண்ணன் போட்டிருக்காப்புல, இதுக்குள்ளே கமெண்ட்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டு பெரிய எதுகை மோனையில் புழுன்னு போட்டு அப்புறம் ஒரு கேப்பு விட்டுருக்காரு, 2 கேப்பை விட்டு அப்புறம் ரேன்னு போட்டிருக்காரு. எதுகை மேனையில் புழுறன்னா என்னவா இருக்கும், உள்ள வர புழுகிற அப்படின்னு எழுத வர்றாரு. எதுகை மோனையில் புழுகிற இல்லையே, புழுகையும் இல்லையாரு அவர் யாரும் இல்லை. அவரே முதல்ல என்ன எதுகை மோனையில் போட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா உண்மையிலேருந்து எதுகை மோனை நானே ரசித்தேங்க.
அதை நம்ம உண்மையை ஒத்துக்கணும். அண்ணன் சொன்னாங்க, அதாவது யாரோ ரசிப்பதற்காக அப்படிங்கிறதுல இல்லை, யாரோ ஒருவர் ருசித்ததற்காக. எப்படி எதுக்கு முடியல, அண்ணன் பிச்சை உதர்றாருல பாருங்க. இவரெல்லாம் நம்ம டிஆர்லாம் அண்ணன்ட்டு பிச்சை வாங்கணும், அந்த அளவுக்கு எதுக்கு மூணல வேற லெவல்ல எழுதுறாப்புல. ஏன்னா இங்க என்ன சொன்னாரு, எதுகை மூணையில் புழு ஒரு ரெண்டு டேஷ் விட்டு புழுற 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 புழு என்னமா இருக்கும். சரி ஏதோ சொல்ல வந்திருக்கேப்பா, எழுத வந்து நீங்க முழுசா எழுதி தொடங்கிப்பா, இப்படி கேப் விட்டு அப்புறம் வந்து ஏதாவது குறுக்கெழுத்துல எழுதுறது இப்படி எழுதினாக்கா எனக்கு வாசிக்கிறது கஷ்டமா இருக்குல்ல. இப்போ பாருங்க, அது இப்போ எதுகை பெரிய பெரிய எதுகை மூணால பூ அப்படின்னு பூடு அப்புறம் ரெண்டு டேஷ் விட்டு ரேன் போட்டிருக்கு. அப்படி என்னென்னு கண்டுபிடிக்கிறது, இப்போ எந்த அகராதி எடுத்து இந்த அகராதி பயன்பாடு எழுதுனது நம்ம கண்டுபிடிக்கிறது. சரி தெரிலங்க நமக்கு, அதை நான் உங்கள் பயன்பாட்டுக்கே விட்டுறேன். உங்களுக்கு அந்த டேஷில் என்ன ஃபில் பண்ணணும்னு தோணுதோ, அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாக்கா, ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் அட்மிண்டாக்ஸ் பார்க்குறீங்க, கண்டிப்பாக அதில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கண்டுபிடிக்கிற அறிவை எனக்கு இல்லை, அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சினாக்கா தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். வேற ஒன்றும் உள்நோக்கம் எதுவும் இல்லை. கீழே வருங்க, மூன்றாம் மயிரே, மூன்றாம் மயிர் இல்லை இல்லை, அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, அண்ணனுடைய ஹேரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாப்புல. உங்களுக்கே தெரியும் அண்ணனுடைய தலை எப்படி இருக்குன்னு, தயிர் செட்டில் உள்ள விட்டது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் போடுவாங்க, நாம சொல்லலை, ட்விட்டரில் கீழே கமெண்ட்டில் போடுவாங்க. அது இப்போ ஏன்னாக்கா அண்ணன் முழுக்க வெள்ளையாக போச்சுங்களா, ஏன்னா அது வந்து பித்த நிற அது சரிங்களா, அது பித்தம் தலைக்கேறி போனதுனால வந்த நிற அது. அதனால் அண்ணன் வந்து மூன்றாம் மயிறு அப்படின்னாக்கா நீங்கள் மயிரை மூடுங்க, அதாவது முடியை மூடுங்க, ஒரு கேப் போடுங்க அல்லது முண்டாசு கட்டுங்க, அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க, பத்திரமாக பாதுகாத்துக்குங்க. பாருங்கள் பூரா வெள்ளை மட்டு போய் கிடக்கு, எங்கிட்டாவது வெளில போனாக்கா ஒரு ஒரு செவத்துக்கு வெள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கிட்டு போனோம்னாக்கா ஏதோ வந்து சுண்ணாம்பு சட்டின்னு டவார்னு ப்ரஷ்ஷை தலையில் விட்டு அடித்து எடுத்து செவத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, பூரா வெள்ளை மட்டு போய் கிடக்கு, மூடுறா மயிறு, நீங்கள் தலையை மூடணும், தலையை நீங்கள் பாதுகாக்கணும், அண்ணனுடைய அந்த முடி வரைக்கும் எங்களுக்கு முக்கியமான தேவை இருக்குது அப்படின்னு அவர் பாருங்கள் அண்ணன் மேலே எவ்வளவு அன்பு பண்பு பாசம் மரியாதை மானாவரையே வச்சுருக்காங்க இல்லை. சே அப்புறம் அந்த டேஷை ஃபில் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி போட்டுருணும், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்த கமெண்ட், விளக்கு பிடிச்சவன் சொல்கிறான் கேட்டுக்கோங்க மக்கள், விளக்கு பிடிச்சவன் சொல்கிறான் கேட்டுக்கோங்க மக்களே, விளக்கு பிடிச்சவன் கரெக்டுங்க. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கொஞ்சம் வரலாற்று பின்புலத்தோட ஒரு அரசியல் பார்வையோட ஒரு கருத்தை முன்வைக்கிறாப்புல. விளக்கு பிடிச்சவன் சொல்கிறான் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, இந்த கொரோனா சமயத்தில் எல்லாரும் வந்து விளக்கு பிடிங்க நைட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, லைட்டை அமர்த்திட்டு நீங்கள் வெளியில் வந்து மெழுகு பத்தி ஏந்தி நிற்கணும் அல்லது விளக்கு பிடிச்சி நிற்கணும் அப்படின்னு. அதாவது அவங்க என்னென்னலாம் வரலாறு ரீதியாக செஞ்சாங்களோ அதை நம்மளையும் செய்ய வைக்க முயற்சி பண்ணாங்கல்ல, அதை சொல்கிறாப்புல. அந்த கொரோனா சமயத்தில் எவ்வளோ ஒரு பண்போடு செயல்பட ஒரு பண்போடு செயல்பட்டாங்க அவங்க, விளக்கு பிடிச்சி மரியாதை செலுத்துறது அப்படி சொல்ல வர, அப்படி விளக்கு பிடிச்ச வச்சவங்க தானே அவங்க. விளக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல், அதாவது 2000 வருஷ காலமாக விளக்கு பிடிச்ச ஒருத்தர், அதுலேருந்து அந்த 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 பாரம்பரியத்துலேருந்து ஒரு லைனில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இதே மாதிரி பேண்டமிக் பீரியட் முன்னாடியும் இருந்திருக்கு வரலாறுகளில், அப்போ இதே மாதிரி பேண்டமிக் பீரியடில் இதை அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க, மரியாதை செலுத்திருக்காங்க அந்த மாதிரி விளக்கு பிடிச்சி அங்கே அப்போ உள்ள மன்னர்களுக்கு, அப்புறம் வந்து பொருளாதார ரீதியாக பெரும் பணம் படைத்தவர்களுக்கு, வணிக ரீதியாக பெரிய பொருளாதாரம் படைத்தவர்களுக்கு, ஊரில் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க அது பண்ணியிருக்காங்க, மரியாதை செலுத்துறதுங்க, விளக்கு பிடிச்சி மரியாதை செலுத்துறது அவங்களுக்கு, அவங்களுடைய வேலைக்கு, அவங்க கொடுக்குற தொகைக்கு, அல்லது அவங்க அவங்க நாட்டுக்கு செய்த நன்மைக்காக ஒரு மரியாதை செய்தல். அது அது அதுதான் சொல்ல வர்றாப்புல. அண்ணன் வந்து அவ்வளோ மரியாதை மிக்கவர், அந்த ஒரு பாரம்பரியம் அவருக்கு இருக்கு, பேண்டமிக் பேரில் அப்படி விளக்கு பிடிக்க வச்சாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அப்படியே அவர் சொல்கிறாருனாக்கா நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வரலாறு ரீதியாக பல பேருக்கு பல பேண்டமிக் பீரியட்ல இந்த வேலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க போல்றீங்க, அண்ணனுடைய வரலாறு அப்படி. அடுத்த கமெண்ட் பாருங்க, நாராயணா எங்கே ருசிச்சு எப்படி ருசிச்சு எத்தனை மாதிரி ருசிச்சு அற எங்க அண்ணன் நாராயணன் ஏதோ எதுகை மூலம் எழுதுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு, ஒரு அவர் ஒரு கவிஞர் என்பதை தன்னை உணர்கிறார் அவர், அதனால அவர் எதுகை மூலம் எழுதுறாருனாக்கா நீங்களும் அதே எதுகை மூலம் ரிப்ளை கொடுக்குறதா இல்லை, இவரு என்ன கேட்க வர்றாரு அப்படின்னாக்கா, அதாவது இப்போ நீங்கள் ருசித்ததற்காகனு போட்டிங்களே, நீங்கள் எங்கே ருசிச்சிங்க, எத்தனை வாட்டி ருசிச்சிங்க, எப்படி ருசிச்சிங்க அப்படின்னு அண்ணன் கேட்குற. ஐயோ அண்ணன் இப்போ நாராயண திருப்பதி ருசிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க, பயங்கரமான ஒரு ருசிப்பாளருங்க அவர், பயங்கரமான ருசிப்பாளர். ஒரு தடவை ருசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன், தொழில் சுத்தம்னா அப்படி ஒரு தொழில் சுத்தம்ங்க அவர்கிட்ட, அப்படி ஒரு தொழில் சுத்தம், அப்படி ருசிப்பாப்பில் அவர் இல்லை, ஒவ்வொரு கருத்தை ருசிக்கிறது சொல்கிறாங்க, அவர் ஒன்று படிக்கிறாரு, அதை உள்வாங்கிறாரு, அதை ருசிக்கிறார். ருசிங்கிறது உணவில் மட்டும் இல்லை, அது எல்லாத்துலேயுமே ருசிங்கிறது உண்டு. அந்த மாதிரி அண்ணன் வந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு அல்லது வந்து ஒரு விஷயத்தை உள்வாங்குறாரு, அந்த கருத்தை உள்வாங்குறாரு, சிந்தனை உள்வாங்குறாருனாக்கா அப்படி ரசிப்பார், ருசிப்பார். அதை நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அவர்கிட்ட ஒரு தடவை நீங்கள் அவரை ருசிக்க ஆரம்பிச்சாரா எப்படி ருசிப்பாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் அதாவது என்னக்கா, நீங்கள் கருத்து உரையாடல் பண்ணவர்கிட்ட உட்காந்து நீங்கள் உரையாடல் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா
அந்த உரை இல்லாமல் நீங்கள் உரையாடல் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா, அதாவது உரையாடல் சொல்கிறேன், கருத்தை நீங்கள் கருத்தை கொடுக்கணும் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்கனாக்கா பயங்கரமாக ருசிப்பாருங்க. அதை உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிருட்டாருனாக்கா, அதாவது உங்களுடைய கருத்தை, உங்களுடைய கருத்தாக்கத்தை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய அறிவை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் விடவே மாட்டார். ஆமாம், நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நாராயணே என்னண்ணே உதட்டமே எதாவது வெள்ளையா தொடங்கி தொடங்கிண்ணே தொடங்க பாருங்க, அது பாருங்க அப்படியே வந்திருக்காரு, ருசித்ததோடு வந்திருக்காரு, உதட்டமா அது வெள்ளையா இல்லை இல்லை ஏதோ ஏதோ சாப்பிட்டு வந்திருக்காருங்க, அதை சொல்கிறேன் சாப்பாடும் ருசிப்பதற்கானதுனே அது தொடக்காமல் வந்திருப்பாரு போல அந்த ஃபோட்டோவில் அப்படியே தெரிஞ்சு. அஜித் பவாரை பும்பியே ருசித்து சோதனை நடத்தி, அஜித் பவாரை பும்பியேவா பும்பியேன்னு என்ன எழுத வந்திருக்காப்புல இல்லை, அதாவது அஜித் பவார்னு ஒருத்தர் மகாராஷ்டிராவில் இருந்தார், அவர் பிஜேபிக்கு ஆப்போசிட்டிலான கூட்டணிகளில் அந்த கட்சியில் இருந்தாப்புல, அவர் மேலே வந்து எக்கச்சக்கமான கோடிகளுக்கு அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு, பாஜக தான் அந்த குற்றச்சாட்டை சமர்த்திச்சு, அதுக்கப்புறம் அவர் ஈடு வீடுலாம் விட்டாங்க, அவரை விட்ட உடனேயே அந்த அஜித் பவார் வந்து நேரடியாக பாஜகவில் போய் சேர்ந்த உடனேயே அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு தூக்கி கையில் கொடுத்துட்டாங்க, என்னப்பா ஈடு வீடு விட்டீங்க அவ்வளோ கோடிக்கு ஊழல்னு சொல்லி குற்றச்சாட்டு நீங்கள் தான் சுமத்துனீங்க, திடீர்னு பாஜகவில் சேர்ந்தோடனையும் அவருக்கு ஒரு உத்தமர் பட்டத்தை கட்டி எந்த வழக்கும் முன்னெடுத்து செல்லாமல் அது எப்படி மிகப்பெரிய பொறுப்பையும் தூக்கி எப்படி கையில் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் நிறைய பேர் எழுப்பினாங்க இல்லைங்களா, அதை தான் இவர் மறைமுகமாக கமெண்ட்டில் கேட்டு. அப்போ அந்த ஈடி ரைடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாரையாவது உங்கள் பக்கம் இழுக்கணும், அவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா இந்த அதிகார துஷ்பிரயோகம் ஈடியை வச்சு பண்ணி அவங்கள மிரட்டி அடிபணியை வச்சு கட்சிக்குள்ள சேர்த்துறது, சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கிறது, அதில் வழக்கை சரி பண்ணி விட்டுறது, ஒருவேளை சேரலைனாக்கா அவங்கள வந்து அமலாக்கத்துறை ரைடு தூக்கி ஜெயிலில் வைக்கிறது, குடும்பப்படுத்துறது, உள்ளே வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி கொடுமைகளை படுத்துவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். இப்போ கூட நம்ம பொன்முடி அமைச்சர் பொன்முடி வீட்டில் கூட ரைடு போயிட்டு இருக்கு, அவரோட விசாரணைகள் சொல்லி அழைச்சிட்டுருக்காங்க, ஏன்னாக்க திமுக அடிபணியாத ஒரு கட்சியாக இருக்கிறதுனால அடிபணிஞ்ச அதிமுக அவ்வளோ உள்ள ஊழல்லாம் விட்டாங்க, எடப்பாடி மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு, விஜயபாஸ்கர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு, அங்கே உள்ள எல்லார் மேலேயுமே உள்ள குற்றச்சாட்டு எக்கச்சக்கமாக இருக்கு, அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கொடுத்தோம், ஆளுநர் வந்து வழக்கமாக தான் சீட்டு கீழே பத்திரமா இருக்கணும், அவர் சீட்டை தூக்கி மேலே வச்சு உட்காந்துருக்காருங்கிறது வேற விஷயம், அப்புறம் அப்படி ஒன்று வரவே இல்லை, ரிப்ளை கொடுத்துட்டோன்னு ஆளுநர் போய் சொன்னார், அப்புறம் திமுகவும் பதில் கொடுத்துச்சு இன்னும் வரவே இல்லை இங்கே பாருங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து ரிசப்ட்லாம் தூக்கி போட்டு ஆளுநரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினதுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் கேட்க வரதா இருந்தா என்னக்கா, அதான் அஜித் பவாரை நம்பியேங்க, நம்பியே அஜித் பவாரை நம்பியே ருசித்து, அஜித் பவாரை நீங்கள் எப்படி நம்பி அவரை சேர்த்திங்களோ அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல, எந்த அளவுக்கு அப்போ அஜித் பவாரை பும்பி இது நம்பியிருப்பாங்கல்ல, ஆனால் அதான் ஒட்டுமொத்தமாகவே அப்படி தான் இருக்கும் போல கட்சியை பும்ப ஆரம்பிச்சு நம்ப ஆரம்பித்தாங்கனாக்காப்பா நம்பி தெளிவுறாங்க போல் இருக்கியா, போங்கடா நீங்களும் உங்கள் டிவிடி யா அரசியலும் பிஜேபி நாய்களா, டிவிடியா அரசியல் டிவிடி அரசியல் பிஜேபி என்ன டிவிடின்னு போட்டிருக்காப்புல, என்ன டிவிடி டிவிடியா போங்கடா பிஜேபியும் டிவிடியா, வா கரெக்டுங்க, அதாவது கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி நடக்கும் பொழுது அங்கே உள்ள சட்டமன்றத்தில் உள்ள ஒட்டுமொத்த எம்எல்ஏ அமைச்சர்களுடைய ஒட்டுமொத்த அஜால் குஜால் வீடியோக்கள் பூஜனம் குழப்பின புஜுக் புஜுக்கு இந்த மாதிரி விஷயம் விஷயம் ஒட்டுமொத்தத்தையும் ஒரு டிவிடியில் போட்டு அங்கே உள்ள கேசவ மாம்சு இருக்கார் இல்லைங்களா, சந்தோஷ் மாம்சு அவர் கையில் இருந்ததாகவும், அவருடைய சீடர் தான் நம்ம அண்ணாமலை, அவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே வேலை இங்கே பார்த்து இங்கே இவர் கேட்டி ராகவன்லேருந்து இன்னும் பல பேருடைய வீடியோக்களை அவர் டிவிடியில் போட்டு வச்சுருந்து அந்த வீடியோக்கள் வழியில் வந்து அந்த அந்த பாலியல் ஜல்ஜா வேலைலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அப்படி ஒரு டிவிடி அரசியல் தானே அவங்க பண்ணுறாங்க, அதை சொல்ல வராப்புல அவர் இந்த ஒரு டிவிடி அரசியல் தானே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொல்ல வராப்புல, அது ஓகே தான், அடுத்து என்னன்னாக்கா பிஜேபி நாய்களா அப்படின்னு பேசியிருக்கா அப்படி, இதுதான் ரொம்ப தவறான செயல், நீங்கள் முன்னாடி பேசுவது ஓகே அவங்களுடைய கருத்தை நீங்கள் விமர்சிக்கிறீங்க, அவங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் விமர்சிக்கிறீங்க, அது டிவிடியா அதிச்சு டிவிடி அரசியல் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்க்கிறீங்கிறது வேறு விஷயம், நீங்கள் கருத்தை முன்வைக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனால் பிஜேபி நாய்களான்னு சொன்னீங்களே இதுதான் தவறான விஷயம், நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு இப்படி அவர் அண்ணனுக்கு திருப்பதி நாராயண மேலே நமக்கு வந்து விமர்சனம் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், நம்ம அதை வந்து ரொம்ப ஹார்ட்கோராகவே அந்த கருத்தை முன்வைக்கலாம், தப்பு கிடையாது, ரொம்ப கடுமையான சொற்களோட விமர்சிக்கலாம், அவர் ரொம்ப நேர்மையாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாப்புல, அதில் நமக்கு மாற்று கருத்துனாக்கா நம்ம அந்த கருத்தை கருத்தாலும் எதிர்கொள்ளுமே தவிர அந்த பிஜேபி நாய்களான்ற வார்த்தையும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் பயன்படுத்தாதீங்க, ஏன்னா நாய் நன்றி உள்ளது, ஒருவேளை நாய்க்கு வந்து இது உணரும் சக்தி இருக்குது, இதை கேட்கக்கூடிய சக்தி இருக்குனாக்கா அது எவ்வளோ மனசு வருத்தப்படும், அடுத்த கமெண்ட் தாங்க, இந்த கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டுங்க, போட்டதுலேயே இந்த ஒரு கமெண்ட் தான், ஏன்னா அண்ணன் நாராயண திருப்பதி மேலே அந்த கமெண்ட் போட்டவரை வந்து எந்த அளவுக்கு அன்பு பண்பு பாசம் பட்டுலாம் வச்சுருக்காரு, அண்ணனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி கூர்ந்து கவனிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு இந்த ஒரு கமெண்ட்லேருந்து புரிஞ்சிருச்சு, அண்ணா
தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, உங்களுடைய உடல் மீது உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க நீ புரிஞ்சுக்கணும். சும்மா தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்க மாட்டேங்கிற எங்கே போனாலும் சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றுறாங்க அப்படின்லாம் நீங்கள் குறை சொல்கிறது நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். விளக்கம் எடுத்து காமிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க, ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். உங்கள் மீது குறிப்பாக நாராயண திருப்பதியுமே தமிழ்நாட்டு மக்கள் வச்சுருக்க அந்த அந்த மரியாதை அந்த பாசம் இருக்குல்ல, அது எல்லை கடந்தது, அது வந்து அளவற்றது, அது வந்து எதுவும் மற்றது. சி அது என்னப்பா அது, சரி எதுவும் ஒன்று எதுவும் நானும் சொல்லிட்டேன். அதனால் பாருங்கள் உங்கள் மீது எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கமெண்ட்டை நான் இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். போய் தூங்குடா மைராண்டி பெரிய எதுக்கு முதல்ல பேச வந்துட்டான். அதை நீங்கள் இப்படி படிக்கும் பொழுது நான் என்னோடய மாடுலேஷனில் படித்ததுனால உங்களுக்கு எவ்வளோ தவறாக தெரியல. அவரோட மாடுலேஷன் என்ன நான் இப்போ படிக்கிறேன் பாருங்க, போய் தூங்குடா மைராண்டி பெரிய எதுக்கு முன்ன பேசுகிறோம்னாக்க நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. அவர் கடுப்பில் திட்டாருன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. இப்போ நம்மளையும் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் வார்த்தைகள் போட்டு பேசுவாங்க, எதுக்குனாக்கா வெயிலில் அலைஞ்சிட்டு வரோம்னாக்க வெயில் அலைஞ்சிட்டு வராமல் மைராண்டி போனேன் போய் வீட்டில் இருப்பியா ரெஸ்ட் எடுப்பியா போய் தூ இது அலைஞ்சிக்கிட்டு ஆள் எப்படி போய் கருத்து போய் கிடக்காம அப்படி சொல்லி வீட்டை திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அண்ணன் மீது அவ்வளோ அன்பு கொண்டவர் அப்படி ஒரு அந்த ஒரு அக்கறையில் பேசுகிறார் அவர். எனக்கா அண்ணன் நாராயண் திருப்பதி அவர்கள் இந்த ட்வீட்டை போடும்பொழுது என்ன டைம் தெரியுமா? எப்போ எடிட்ரு அந்த நாராயண் திருப்பதி போட்ட ட்வீட்டில் கீழே அந்த டைம் இருக்கும்ல, அதை அப்படியே கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு ஒரு ஜூம் பண்ணி காமிங்க மக்களுக்கு பார்த்தீங்களா. 11:02 நினைக்கிறேன். அப்போ பிஎம்னு போட்டிருக்கு பாருங்கள், நைட்டு 11:00 உட்காந்து இவர் ட்வீட் போட்டு உட்காந்துருக்காரு. யார் நம்ம நாராயண திருப்பதி என்ன, இது உடல்நலத்திற்கு எவ்வளவு தீங்கு. சீக்கிரம் தூங்கினா சீக்கிரம் எந்திரிக்க முடியும், சீக்கிரம் எந்திரிச்சாதான் அண்ணன் வந்து காலையில் 5:30 அந்த ஒரு வீடியோ ஒன்று போடுவார் உட்காந்துட்டு. இப்போ மக்களை புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இதில் ஈடுரேடு அப்படிங்கிறது தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட சோவாய்ச்சி எடுத்து பேச முயற்சி பண்ணுவாப்பில. அதனால் நீங்கள் வீடியோ பண்ணோம்னாக்க அப்புறம் சீக்கிரம் தூங்கினாதான் சீக்கிரம் காலையில் வீடியோ பண்ண முடியும். நீங்கள் பட்டிங்க 11:00 உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு இப்போ யார்கிட்டையோ பூஜரமுக்குள்ள இல்லைங்க பூஜனம் உட்காந்து அண்ணன் ட்வீட் போறாருன்னு சொல்ல வரேன். 11:00 உட்காந்து ட்வீட் போட்டுருக்கீங்களே உடம்பு எண்ணத்துக்கு ஆகுறது. நாலு பின்னா வெளில போனாலும் நாலு இடத்துல உங்களுக்கு செய்ய வேண்டிய செய்வாங்க, சீக்கிரம் போய் நீங்கள் வாங்கணும்ல மக்கள்கிட்ட மரியாதை சொல்கிறேன், அதுக்காக சீக்கிரம் போய் தூங்குங்க அப்படின்னு ஒரு அன்புல அரவணைப்புல வீட்டில் பேசுவாங்களே அந்த மாதிரி போய் தூங்கினா மயிராண்டி சும்மா உடல்நலத்தை ஆரோக்கியமாக இருக்கோம்டா நீ ஏன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க பிடிக்கல அப்படின்னு ஒரு அன்போட பண்போட மரியாதையோட போயிருக்காருங்க அவர். அதை வந்து அக்கறையின் பால் நம்ம எடுத்துக்கணும், சும்மா அதை வந்து நம்ம ஏதோ பேசுகிற திட்டம் நம்ம எடுத்துக்கூடாது. ஆனால் அதனால நீங்க என்ன பண்றீங்க, போய் தூண்டா மைராண்டி அண்ணனுக்கு நம்ம நமக்கும் அண்ணன் மேல அக்கறை இருக்குல்ல அந்த அக்கறையில சொல்ல வந்தேன். அடுத்த கமெண்ட் பாருங்க, இந்த விக்னேஷ் ஆனந்த் ஒருத்தர் போட்டிருக்காரு, இது ஒரு பஞ்சுன்னு சுத்தராம பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காப்புல. ஆனா இது பார்க்கும்போது ரொம்ப நார்மலா தான் இருக்கும் இந்த கேப்ஷனு, இது ஒரு பஞ்சுன்னு சுத்தராம பாரு அப்படிங்கிறது நார்மலா நம்மளே என்ன மொக்கத்தனமா ட்வீட்டை போட்டு இது ஒரு கவிஞர் எடுத்துக்கிட்டோம்ட்ட போயாங்கட்டு அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம். ஆனா இதுக்கு கீழே ஒரு வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணிருக்காப்புல, அந்த வீடியோ தான் நம்மளை கவர்ந்த ஒரு விஷயமா இருக்கு இந்த கமெண்ட்ல. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. குரு சுக்ர சனி பிச்சா ராகுவே கேதுவே நமஹ. ஒவ்வொருத்தன் கிறுக்கு கும்பிட்டேன் எப்ப பார்த்தாலும் எதிரி முன்னல பேசி உயிரணும். ஆனா அதாவது இதுவுமே உங்கள் மீது அக்கறையோட தான் பேசுறாங்க, நீங்க தவறா புரிஞ்சுக்கூடாது. என்னக்கா அந்த எதுகை முன்னால் பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்களா, ரொம்ப கேவலமாக இருந்தது, ரொம்ப மொக்கையாக, ரொம்ப முன்னத்தனமாக, சில்லறத்தனமாக, அது படிக்கும் பொழுதே ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ட்வீட் வந்து நல்லா இல்லை, ரசிக்கும்படியாக இல்லை, ரீட்வீட் பண்ணுறது மாதிரியோ அல்லது கோட் ட்வீட் பண்ணி பதில் சொல்கிற மாதிரியோ அந்த ட்வீட் இல்லை, ரொம்ப மொக்கையாக இருந்தது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்வீட்லாம் போடலாம், வேறு யார்ட்டையாவது கொடுத்து இதுக்கு என்ன போடலான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட்டாக வாங்கி போடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்காக நீங்களே உட்காந்து போடுறோம் அப்படிங்கிற பேரில் எனக்கா நீங்கள் 2 ரூபாய்க்கு உழைக்கிறீங்க இருக்கு புரியுதுண்ணே. எனக்கு என்னக்கா இப்படி எல்லாம் மொக்கையாக ட்வீட் போட்டால் 2 ரூபா கட் ஆகும்ல உங்களுக்கு, ட்வீட்டு நல்லா இருந்தாலும் அது 2 ரூபாய் உங்களுக்கு வரும், அந்த ஒரு அக்கறையில் சொல்கிறேன் நாங்கள். இப்போ எப்படின்னா பிஜேபியில் இந்த மாதிரி மொக்கையான ட்வீட் போட்டால் 2 ரூபா தர்றாங்களா, இதுவும் கணக்கில் சேர்ந்துக்குமா? ஆ அதான் உட்காந்து கை வலிக்க போட்டுட்ருக்கா அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ட்வீட்டுக்கு 2 ரூபா தான் கணக்கு இல்லை, அந்த ட்வீட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை சிறப்பான ட்வீட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்லை வேறு நீங்களே கொடுத்து வச்சு வரணே, நானும் தான் உட்காந்து வாங்க வாங்கின கண்டென்ட்லாம் எழுதி எடுத்து வீடியோ போட்டுருக்கோம், ட்வீட்லாம் போட்டுட்ருக்கோம். ஒரு 200 ரூபாய் வாங்குறதுக்குள்ளே நமக்கு நாக்கு தள்ளி போயிடுது அதை வந்து சேர்கிறதுக்குள்ளே. ஆனால் பாருங்கள் ஈஸியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு ட்வீட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று இப்படி தோன்றதை அப்படி போட்டு விட்டு ஈஸியாக 2 ரூபா நீங்கள் அட்டாக் பண்ணிட்டு போயிடுறீங்க. சார் பிஜேபி பக்கம் போயிடலாமோ, சி அப்படி நினப்பே வரக்கூடாது நமக்கு, இப்படி நினப்பே வந்திருக்கக்கூடாது. ஆனால் இந்த ட்வீட்டை பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் தோணுது, ஒருவேளை எப்படி போட்டாலுமே அங்கே 2 ரூபா தருவாங்க போல் இருக்கு அப்படின்னு. சரிண்ணே அடுத்த தடவை இந்த மாதிரி மொக்கையாக போடாமல் சிறப்பாக போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாஜகவை சார்ந்த யாரோ ஒருவர் எவ்வளவு ருசித்திருக்கிறார் என்பதை அமலாக்கத்துறை சோதனை நடத்த. எங்கள் எப்படி இங்கே நடத்தும், என்ன பேசுகிறீங்க நீங்கள், எப்படி நடத்தணும்னு நான் கேட்குறேன். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சியிலே இல்லை, இங்கேயே அவங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க,
இந்த என்னது ஆருத்ராலேருந்து இன்னும் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மேட்ரு இருக்குது, ஐயப்ப சேதம் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று இதே மாதிரி இருக்குது. இவங்க எல்லாருமே மக்களுடைய பணத்தை ஊழல் பண்ணி ஆட்டையை போட்டு பல 100 கோடியில் ஆட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க. அண்ணாமலையிலேருந்து அமரப்பிரசாத் ரெட்டிலேருந்து ஆர்கே சுரேஷ்லேருந்து ஒட்டுமொத்த பிஜேபியுமே உள்ளே இருக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. ஒரு ஒருத்தராக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆர்கே சுரேஷ் கூட ட்வீட் போட்டு மாட்டிருக்காப்புல, அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத அதை வச்சு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தலைமை வாங்கி இங்கே தான் ஐடியா இருக்காப்புலாம் நினைக்கிறேன், தேடிட்டு இருக்காங்க அதை அதை வச்சு அவர் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அதே ஊழல் ஒழிப்பு அப்படின்னாக்க இந்நேரம் ஆர்கே சுரேஷ் மேலே வந்திருக்கணுமே ஈடு ரீடு, இந்நேரம் அமரப்பிரசாத் ரெட்டி மேலே வந்திருக்கணுமே, இந்நேரம் அண்ணாமலை மேலே வந்திருக்கணுமே, இவங்க மேலாம் வரல. இப்போ ஈடு ரீடு வந்து பிஜேபி பக்கம் திரும்பினுச்சுனாக்க பிஜேபியோட கட்சியே வெளியில் இருக்காதுங்க, சிறைத்துறைக்கு வெளியில் இருக்காது. ஒட்டுமொத்த பிஜேபியுமே சிறைக்குள்ளே தான் இருக்கணும். ஈடு ரீடு போட்டு பூரா பெரிய முடிச்சு உள்ளே தான் வைக்கணும். ஏன்னா அம்புட்டு ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இல்லாத பொழுதே அவங்க திமுக மேலே இவ்வளவு கார்னர் பண்ணுறாங்கனாக்கா, ஆதாரம் இருக்கிற பிஜேபியை அப்படியே அலேக்கா தூக்கி உள்ளே வைக்கலாம். ஒட்டுமொத்த பிஜேபியும் சிறைக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஆட்சியை நடத்தணும், சிறைக்குள்ளே இருந்தால் நீங்கள் கட்சியை நடத்தணும். அப்புறம் புதுசாக வந்து பாசறையெல்லாம் ஆரம்பிப்பாங்க, கிளையெல்லாம் ஆரம்பிப்பாங்க, பிரிவுலாம் சிறைத்துறை பிரிவு அப்படின்னா ஒட்டுமொத்த கட்சியுமே உள்ளதான் இருக்கும். ஏன் இப்போ ஊழல் பண்ண அஜித் பவார் அவங்க தூக்கி கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு ஊழலே பண்ணலன்ட்டு அவருக்கு துணை முதல்வர் ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் எல்லா மாநிலத்திலும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே கேஸ், இந்த அட்மின்டாக்ஸில் நாராயண திருப்பதியில் போட்ட ட்வீட்டுக்கு உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படித்தோம். நாராயண திருப்பதியில் யாராவது வாழ்த்த வயதின்றி கமெண்ட்ஸில் வழங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த அட்மின்டாக்ஸில் வேற ஒரு ட்வீட்டுக்குள்ள கமெண்ட்ஸில் யாரெல்லாம் வாழ்த்த வயதின்றி யாரை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த அட்மின்டாக்ஸில் நம்ம பார்ப்போம். நன்றி, நமக்கம்.